அவரது வாழ்க்கையை சேர்த்து கட்டிவிட்டது. ஆர் எஸ் எஸ் காரர்களின் அரசியல் அமைப்பாக முன்னாள் ஜனசங்கமான இந்நாள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன் ஏப்ரல் 14 ஹைதராபாத் நகரிலே ஒரு ஊர்வலம் நடத்தியிருக்கிறது. அது என்ன ஊர்வலம் தெரியுமா? டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி சமூக சமத்துவ நாள் என்ற பெயரிலே அவர்கள் ஊர்வலம் நடத்தியிருக்கிறார்கள். குஜராத் மாநிலத்தில் தாழ்த்தப்பட்டோர் இட ஒதுக்கீட்டை எதிர்த்து ரத்த ஆறை ஓடவிட்ட அதே கூட்டம்தான் இப்போது வெட்கமில்லாமல் அம்பேத்கர் பிறந்த நாள் ஊர்வலம் எடுத்து தாழ்த்தப்பட்டோர்களுக்கு வலைவீச்சு நடத்த திட்டமிட்டிருக்கிறது. பார்ப்பனியத்தையும் இந்து ராஷ்டிரியத்தையும் ஆழ குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்த அந்த மாமேதை அவருடைய அறிவுக்கு நாணயமற்ற இந்த வெட்கம் கெட்டவர்கள் ஊர்வலம் எடுப்பதற்கு என்ன யோகிதை இருக்கிறது என்ற கேள்வி ஒரு உணர்ச்சியுள்ள எந்த தாழ்த்தப்பட்ட தோழனும் கேட்க தவறியிருக்க மாட்டான். இந்து மதத்தின் உடை நாற்றத்திலிருந்து தனது 1000000 தொண்டர்களை விடுவித்துக் கொண்டு புத்த மார்க்கத்திலே இணைந்தவர் டாக்டர் அம்பேத்கர் என்பது இவர்களுக்கு புரியாததல்ல. ஆனாலும் நாட்டிலே மற்ற மதத்தவர்களோடு மோதி உயிர் பலியாவதற்கு தாழ்த்தப்பட்ட தோழர்களின் படை அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்ற ஒரே காரணத்தால் அந்த கூட்டம் இந்த பகல் மோசடிகளில் தன்னை வெட்கங்கிட்டு ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. இவர்களின் அம்பேத்கர் ஆதரவு நாடகத்தை நாடு முழுவதும் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்பதற்காக அனுமதிக்கப்படாத வீதிகளிலெல்லாம் ஊர்வலமாக போய் கல்வீச்சு வன்முறை கலவரங்களை நடத்தி கைதாகியிருக்கிறார்கள். கைது கலவரம் என்ற சூழ்நிலை வந்த பிறகு அவர்கள் கட்டாயமாக பின்னர் செய்திகளாக்கப்படும் நிலை உருவாகிவிடுகிறது அல்லவா? தாழ்த்தப்பட்டவர்கள் மீது இந்த வர்ணாசிரம கும்பலுக்கு பாசம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்ற ஏமாற்றுத்தனங்கள் விளம்பரத்துக்குள்ளாகிறது அல்லவா? அதுதான் இவர்களது நோக்கமே. 1966 இந்த கூட்டத்தின் சதிவேளையிலே ஜெயபிரகாஷ் நாராயணனும் சிக்கினார். ஆனால் 2 ஆண்டுகளில் அவர் இவர்களின் சுயரூபத்தை ஜெயபிரகாஷ் நாராயணன் உணர்ந்து கொண்டு விட்டார். 1968 ஜெயபிரகாஷ் இவ்வாறு பிரகடனப்படுத்தினார். ஆர் எஸ் எஸ் ஒரு வகுப்புவாத பாசிச இயக்கம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். புதுடெல்லியிலே 1968 வகுப்புவாத எதிர்ப்பு 2வது தேசிய மாநாட்டில் கலந்து கொண்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் பேசிய பொழுது மேலே கண்டதை தெரிவித்தார். அவரது உள்ளத்தின் உணர்வுகள் பீரிட்டு கிளம்பின. ஜனசங்கம் தன்னை ஒரு மதசார்பற்ற அமைப்பு என்று கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆர் எஸ் எஸ் என்ற எந்திரத்தால் இயக்கப்படுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். அந்த ஆர் எஸ் எஸ் எந்திர முடிச்சுக்களிலிருந்து ஜனசங்கத்தினர் தங்களை முழுமையாக வெட்டி கொள்ளாத வரை இவர்கள் மதசார்பின்மை கொள்கைக்காரர்கள் என்பதை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி பேசியவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். ஆதாரம் செக்யூலர் டெமோக்ரசி ஆண்டு மலர் 1969. மயிலிடம் இறகுக்கு கெஞ்சுவது போல் வகுப்புவாதத்தை கைவிடுங்கள் என்று ஆர் எஸ் எஸ் காரரிடம் மனு போட்டு மனம் சளித்த ஜெயபிரகாஷ் இறுதியில் பிரதமர் மொராஜி தேசாய்க்கு ஒரு கடிதம் எழுதினார். 1976 மார்ச் 2 இட்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் அன்றைய பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லப்பட்டிருப்பது என்ன தெரியுமா? அரசாங்கத்தில் தலைமையை கைப்பற்ற ஆர் எஸ் எஸ் முயற்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டை என்னிடம் பல நண்பர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை ஒரு கலாச்சார இயக்கம் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் என்று சொல்லிக்கொண்டு அந்த முகமூடியோடு அரசியலில் செல்வாக்கு பெற விரும்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆர் எஸ் எஸ் இன் இந்து ராஷ்டிர கொள்கையை நான் எப்போதுமே கண்டித்து வந்திருக்கிறேன். இது மிகவும் ஆபத்தான தத்துவம். நமது பல்வேறு கலாச்சாரத்தை கொண்ட இந்திய நாட்டுக்கு நேர் எதிரான தத்துவம். ஐ ஹவ் ஆல்வேஸ் கண்டெம் த இந்து ராஷ்டிரவாத் ஆஃப் ஆர் எஸ் எஸ் பிகாஸ் இட் இஸ் டேஞ்சரஸ் ஐடியாலஜி அண்ட் இட்ஸ் கான்ட்ரடக்டரி டு அவர் ஐடியல் ஆஃப் காம்போசிட் இந்திய நேஷன் என்று ஜெயபிரகாஷ் அக்கடிதத்தில் தனது கருத்துக்களை மிக மிக தெளிவாக எடுத்துக்காட்டியிருந்தார். காந்தியிலிருந்து ஜெயபிரகாஷ் வரை ஏமாற்றம் நீத்து ஏமாந்து போன கூட்டம்தான் இந்த ஆர் எஸ் எஸ். டாக்டர் அம்பேத்கரிடம் நேரிலே நெருங்குவதற்கே அஞ்சி நடுங்கிய இந்த கூட்டம் அவர் உயிரோடு இல்லையே என்ற துணிவில் அவர் இறந்த பிறகு இன்றைக்கு வெட்கமின்றி கூச்சமின்றி சொந்தம் கொண்டாட புறப்பட்டிருக்கின்றது. ஆர் எஸ் எஸ் கும்பலின் பித்தலாட்ட பிரச்சாரங்கள் இமயத்தின் உச்சிக்கு போயிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக அவர்களின் ஆர்கனைசர் என்ற ஏட்டில் வந்திருக்கும் ஒரு செய்தியை குறிப்பிடலாம். தமிழ்நாட்டில் ஆர் எஸ் எஸ் வளர வேண்டும் என்று பல திராவிட கழகத்தினரே ஆதரவு நிதியும் அளித்து வருகிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. இதை படித்த எல்லோரும் இத்தமிழகத்தில் சிரிக்கத்தான் செய்தார்கள். இன்னும் சில காலத்தில் தந்தை பெரியார் அவர்களே ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை பாராட்டி ஆதரித்தார், கலைஞர் கருணாநிதி கூட ஆதரித்தார் என்ற பிரச்சாரத்தை அவர்கள் துவங்கினாலும் அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. ஏன், காயிதே மில்லத் கூட ஆதரித்தார் என்ற ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் துவக்கினாலும் அதற்கு எதிர்ப்பு சொல்லக்கூடிய வலுவுள்ள சாதனங்கள் இன்றைய எந்த மக்களிடமும் இல்லை. ஜெயபிரகாசர் உள்ளம் புழுங்கி அன்றைய
பிரதமர் மொராஜிக்கு எழுதிய கடிதம் மொராஜியிடம் அனுப்புவதற்கு முன்பு அந்த கடைசி நேரத்தில் கூட ஆர்எஸ்எஸ் காரர்கள் ஜேபியை சூழ்ந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற வாசகங்களை எல்லாம் அகற்றுமாறு வற்புறுத்தினர். ஆனால் ஜெயபிரகாஷ் நாராயணன் அதற்கு பணிந்து விடவில்லை. ஜேபியின் கடிதத்தின் கடைசி வரிகள் இப்படித்தான் எச்சரிக்கையோடு முடிந்தது. நீங்கள் இந்த நாட்டின் பிரதமர். ஆர்எஸ்எஸ் அமைப்பின் வகுப்பு வெறியை மாற்ற வேண்டியது உங்களது கடமை. நீங்கள் அதை செய்யாவிட்டால் நாட்டில் உள்ள சிந்தனையாளர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து போராடி அதை செய்ய வேண்டிய நிலை வரும். இப்படி ஜெயபிரகாஷ் நாராயணன் கடிதத்திற்கு ஆதாரம் தினமான் என்ற இந்தி வார ஏடு April 8 1979 பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் இவர்கள் எத்தனையோ கருணை விண்ணப்பங்களை போட்டு பார்த்தார்கள். 1948 அப்போது ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டிருந்த நேரம். பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களை நேரில் சந்தித்து எதை சொல்லியாவது தடையை நீக்கிவிட வேண்டும் என்று எத்தனையோ பகீரத முயற்சிகளில் கர்ணம் போட்டு பார்த்தார் அன்றைய ஆர்எஸ்எஸ் தலைவர் கோல்வாக்கர். என்னை சந்திக்க முயற்சிப்பதிலே பயனே இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்து தானே கையெழுத்திட்டு ஒரு கடிதத்தையும் எழுதினார் ஜவஹர்லால் நேரு. அந்த கடிதத்தில் உள்ள வாசகங்களை தமிழில் மொழிபெயர்த்து தருகிறேன். கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆர்எஸ்எஸ் நடவடிக்கைகள் பற்றி ஏராளமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. நீங்கள் எழுதிய கடிதத்தில் கூறப்பட்டிருக்கின்ற சமாதானங்கள் அதற்கு சரியான பதிலாக முடியாது. நீங்கள் உங்கள் கொள்கையை எதையெல்லாம் அறிவித்திருக்கிறீர்களோ அதற்கும் ஆர்எஸ்எஸ் காரர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கும் சம்பந்தமில்லாமல் இருக்கிறது. இந்திய பாராளுமன்றத்தின் கொள்கையும் அமைய இருக்கும் அரசியல் சட்டத்தை எதிர்ப்பதுதான் உங்கள் உண்மையான கொள்கை என்பது எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி உங்கள் அமைப்பின் நடவடிக்கைகள் தேச விரோதமானவை, சூழ்ச்சியானவை, வன்முறையானவை. இதற்கு எதிராக நீங்கள் தரும் உறுதியை மட்டும் நான் நம்பியிருக்க முடியாது, நம்பிவிடவும் முடியாது. இவ்வாறு முகத்தில் அறைந்தது போல் பதில் எழுதினார் பண்டித நேரு. அரசாங்கத்திடம் அன்றாடி கலாச்சார அமைப்பாகவே செயல்படுகிறோம் என்று உறுதி தந்து புதிய சட்ட விதிகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்று உறுதி தந்து அதற்கு பிறகு 1949 July 11 தடை நீக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் போக்கில் ஏதாவது மாற்றம் இருந்ததா என்றால் இல்லை. அவர்களின் கலவரங்கள் தொடர்ந்து நீடிக்கத்தான் செய்தது. அதைத் தொடர்ந்து அவசர நிலை காலத்தில் 1974 மீண்டும் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த தடை நீக்கப்பட்டது. இப்படி தடை செய்யப்படும் போதெல்லாம் இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத் என்று பல நாடகங்களை பல வித்யாலயாக்களையாகவும் இவர்கள் உருமாறிக்கொள்வார்கள். அவசர நிலை எதிர்த்து போராடிய மாவீரர்கள் நாங்களே என்று மார்தட்டிக் கொள்வார்கள். அதன் தலைவர்கள் தேவரஸ் உடனே நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை துவங்கினார். நாட்டில் உள்ள பெரும் பண முதலைகளை எல்லாம் சந்தித்தார். இருண்ட காலத்திலிருந்து உங்களை விடுவித்தது நாங்கள் என்று அவசர நிலை எதிர்த்து இவர்கள் மட்டுமே போராடியது போல் ஒரு பொய்த் தோற்றத்தை உருவாக்கி கொண்டனர். ஜெய்பிரகாஷர் முழு ஆசீர்வாதமும் இவர்களுக்கு இருப்பதாகவே சொல்லிக் கொண்டனர். பெரும் பணக்காரர்கள் எல்லாம் நிதியை அள்ளி குவித்தனர். அந்த நேரத்தில் தான் சென்னைக்கு தேவரஸ் வருகை தந்தார். ஜனதா ஆட்சியை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் அமைப்பை உயிரூட்டிக் கொள்ளும் முயற்சிகளில் திட்டமிட்ட செயல் திட்டங்களை அவர்கள் துவங்கினார்கள். அரசாங்கத்தின் பதவி எந்திரத்தை தங்கள் வசமாக்கிக் கொள்ளும் ஏற்பாடுகள் நடந்தன. எல்கே அத்வானி என்கிற ஆர்எஸ்எஸ் காரர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சரானதும் வானொலி, டெலிவிஷன், பத்திரிகை தகவல் தொடர்பு துறைகளில் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் நுழைக்கப்பட்டனர். இவைகள் இந்திரா ஆட்சி காலத்தில் பார்ப்பனமாகத்தான் கிடந்தன. ஜனதா ஆட்சியிலும் நிலைமை மேலும் மோசமாகியது. வாஜ்பாய் வெளிநாட்டுத்துறை அமைச்சரானதால் ஆர்எஸ்எஸ் காரர்களின் வெளிநாட்டு பயணங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டது. புதுடில்லியிலே வடநாட்டு ஆர்எஸ்எஸ் தலைவரான ஹென்ஸ்ராஜ் குப்தா தலைமையில் மிகப்பெரிய சர்வதேச மாநாடு ஒன்றை வாஜ்பாய் ஆசீர்வாதத்தோடு நடத்தி காட்டினார். வெளிநாட்டுத்துறை அமைச்சகத்தின் மிகப்பெரிய பொறுப்பில் ஒரு முழு நேர ஆர்எஸ்எஸ் காரர் அமர்த்தப்பட்டார். பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் ஆராய்ச்சி நிலையங்களிலும் வித்யார்த்தி பரிஷித், இது ஆர்எஸ்எஸ்ஸின் மாணவர் அமைப்பு, வித்யார்த்தி பரிஷித் ஆதிக்கம் தலைவிரித்தாடியது. சரித்திர ஆராய்ச்சி பற்றிய இந்திய கவுன்சில் முழுமையாக மாற்றி அமைக்கப்பட்டு அதிலே ஆர்எஸ்எஸ் காரர்கள் புகுந்தனர். தீன்தயாள் உபாத்யாயா நிறுவனம் என்ற பார்ப்பன ஆர்எஸ்எஸ் நிறுவனத்தோடு அது இணைக்கப்பட்டது. வரலாற்றை இவர்கள் கருத்துக்களுக்கு ஏற்ப வியாக்கியானங்கள் செய்யப்பட்டு அவைகள் நூல்களாக்கப்பட்டன. ஆர்எஸ்எஸ் கூட்டத்தின் இந்த ஊடுருவலை எதிர்த்து ஜனதா கட்சிக்குள்ளே இருந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் மத சார்பின்மை கொள்கையை நம்பிக்கை உள்ளவர்கள் போர்க்கொடி உயர்த்த ஆரம்பித்தனர். அவசர நிலையை இவர்கள் உண்மையாகவே எதிர்த்தார்களா, இந்த வீராதி வீரர்கள் அப்போது செய்தது என்ன என்பதை எல்லாம் விரிவாக நான் உங்களுக்கு அடுத்த கேசட்டிலே கூறுகிறேன். இந்த மத காப்பாளர்களாக
இந்து மத காப்பாளர்களாக இவர்கள் வேடம் போட்டுக் கொண்டார்.